அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேயர்களே, நாம் தினமும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? இன்னா செய்யாமை என்ற அதிகாரத்திலிருந்து 316வது குறளை இன்றைக்கு பார்க்க போகிறோம். இன்னா என்றால் துன்பம், இன்னா செய்யாமை என்றால் துன்பம் செய்யாமல் இருத்தல். அதாவது மனிதர்களுக்கு துன்பம் செய்யவும் தெரியும், துன்பம் செய்யாமல் இருக்கவும் தெரியும். ரெண்டும் தெரிஞ்சவன் என்ன செய்யணும்? ஒரு பகுத்தறிவுள்ள மனிதன் பிறருக்கு துன்பம் செய்யக்கூடாது. சில பேர் என்ன செய்வா, தனக்கு நிறைய பேர் துன்பம் செய்கிறான், நாம் அதை நாம் மட்டும் ஏன் அடுத்தவங்க செய்யாமல் இருக்கிறது, நாமளும் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்க துன்பம் செய்கிறான்ட்டு பழிக்கு பழி யாரை வாங்குறது? உனக்கு யார் துன்பம் செய்கிறாலோ அவனுக்கு நீ செஞ்சால் பரவாயில்ல. சில பேர் என்ன செய்வான், துன்பம் செய்கிறதே தொழிலாக வச்சுருப்பான். நான் ஒரு 6வது 7ஆம் வகுப்பு படிக்கிற போது என்னுடைய அம்மாவின் தோழி ஒருத்தர், அவங்கள விட கொஞ்சம் ஒரு 4, 5 அல்லது 8 வயது மூத்தவர்களாக இருப்பார்கள், அவருடைய மகனுக்கு திருமணம் செய்து அந்த அம்மாவுக்கு மருமகள் வந்து விட்டார்கள். எனக்கு அப்போ புரியல, இப்போ தான் புரியுது. அந்த அம்மா, என்னுடைய அம்மாவின் தோழி சொல்கிறாங்க, ராஜம்மா நான் வந்து எங்கள் மாமியார்கிட்ட நான் என்ன அவஸ்தப்பட்டேன் தெரியுமா, ரொம்ப ரொம்ப தொல்லை கொடுப்பாங்க எனக்கு, நான் செய்கிறதெல்லாம் குறைவாகவே கண்டுபிடிச்சி எனக்கு ரொம்ப தொல்லை கொடுப்பாங்க. இப்போ எனக்கு ஒரு மருமக வந்திருக்கிறா, அந்த பழியெல்லாம் இப்போ அவகிட்ட தீர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எப்படி தன்னுடைய மருமகளுக்கு நான் துன்பம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, நல்லா குழம்பு வச்சுருக்குறாங்க, சோறாக்கி குழம்பு வச்சுருக்குறாங்க, பருப்பு சாம்பார் இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொஞ்சம் உப்பு எடுத்து அதில் போட்டாங்க, அதிகமாக உப்பு போட்டு. ஏண்டி இப்படி தான் குழம்பு வைக்கிறதா, நீ மனுஷன் சாப்பிடுவானா இதை என்று அன்னைக்கு ஒரு சண்டை. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, ரசத்தில் கொஞ்சம் மிளகுத்தூள் அவளுக்கு தெரியாமல் போட்டாங்க, மருமகளுக்கு தெரியாமல் மிளகுத்தூளை போட்டு, என்ன இது, இதெல்லாம் இப்போ வர்ற தொலைக்காட்சியில் நடக்கிற மாதிரி தெரியுதுல்ல, அது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் தொலைக்காட்சியிலே பண்ணுறோம். இப்படி தனக்கு எப்படி துன்பம், எவ்வாறு துன்பம் செய்ய வேண்டும் என்று தெரிந்திருக்கிறதோ அதையெல்லாம் மற்றவர்களுக்கு செஞ்சு அதில் ஒரு இன்பம் அனுபவிக்கிறது, என்ன வக்கர புத்தி இது! எது எது துன்பம் என்று தெரிகிறதோ அதையெல்லாம் பிறருக்கு செய்து கொண்டிருப்பது என்ன மனித பண்பு! அது ரொம்ப தவறு. எங்கம்மா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, ஏம்மா உன் மாமியா உனக்கு செஞ்ச கொடுமையே ஒன்றும் தெரியாது, நல்ல புள்ள அந்த மருமக, அவளுக்கு நீ செய்கிறே இது பரவாயில்லையாண்ணா, இதா உங்கள்கிட்ட போய் சொன்ன பாரு அப்படின்னு. 3 நாள் அந்த அம்மா வரல எங்கள் வீட்டுக்கு. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, இதைத்தான் வள்ளுவர் படிச்சிருக்கிறார், மனிதர்களை படித்திருக்கிறார். எது எது எல்லாம் துன்பம் என்று தெரிகின்றதோ அவற்றையெல்லாம் பிறரிடத்திலே செய்யாதே, பிறருக்கு செய்யாதே என்று அவர் வள்ளுவார். அப்படி செய்கிறவங்களை பார்த்து 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 தான், ஏன் மனிதர்களே உங்களுக்கு பகுத்தறிவு இருக்குது இல்லை, ஒருத்தவங்களுக்கு துன்பம் செய்தால் நீ அடுத்தவங்களுக்கு துன்பம் செய்யலாமா? செய்யக்கூடாது. எது எது துன்பம் என்று தெரிந்து வைத்திருக்கிறாயோ அந்த துன்பத்தை எல்லாம் பிறருக்கு செய்யாதப்பா. ஏன், எனக்கு அவன் செஞ்சானே துன்பம், நான் ஏன் செய்யக்கூடாது? சரி, ஒரு நாய் உன்னை கடிக்குது, திருப்பி நாயை கடிச்சிடுவேன் நீ? ஒரு கழுதை உதைக்குது உன்னை, திருப்பி கழுதையை உதைச்சிடுவேன் நீ? அதெல்லாம் முடியாதுல்ல. அதனால் மனிதனாக நடந்து கொள்ள வேண்டும். என்ன படைப்பிலே, இயற்கையின் படைப்பிலே மற்ற விலங்குகளை காட்டிலும் மனிதன் தான் மிக உயர்ந்தவன். தனக்கென்று ஒரு மொழியை அமைத்து கொண்டிருக்கிறான், தனக்கென்று ஒரு வீட்டை கட்டி கொள்கிறான், தனக்கென்று ஆணையை நெய்கிறான், தனக்கான பொருள்களை தானே உற்பத்தி செய்து கொள்கிறான், ஒரு நாகரிகமான வாழ்க்கையை வாழ்கிறான். சக மனிதர்களை நேசிக்க வேண்டும், சக மனிதர்களோடு அன்போடு பழக வேண்டும், சக மனிதர்களுக்கு துன்பம் வந்தால் உதவி செய்ய வேண்டும். நீ உதவி செய்யாட்டி போனாலும் போகுது, உபத்திரவம் செய்யாமல் இருப்பா. அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார், இன்னா எனத்தான் உணர்ந்தவை துன்பம் எவை எவை என்று ஒருவன் தெரிந்து வைத்திருக்கின்றானோ அவற்றையெல்லாம், இன்னா எனத்தான் உணர்ந்தவை எது எது துன்பம் என்று தான் உணர்ந்திருக்கின்றோமோ அவற்றையெல்லாம் பிறர் மேல் செய்யக்கூடாது.
அதுதான் மனிதனுக்கு பண்பு. மனிதனுடைய உயர்ந்த பண்பு அதுதான். மனிதனுக்கு அழகு அதுதான். எது அழகு? பிறருக்கு துன்பம் செய்யாமல் இருப்பது. எது எது துன்பம் என்று உணர்ந்திருக்கின்றாயோ அந்த துன்பங்களையெல்லாம் பிறர் மேல் செய்யாதே. இன்னா என தான் உணர்ந்தவை துன்னாமை வேண்டும் பிறர்கட் செயல். துன்னாமை வேண்டும் பிறன்கட் செயல். திறன்கள் பிறரிடத்தின் கண். பிறரிடத்திலே துன்னாமை வேண்டும், செயல்படுத்தாமல் இருக்க வேண்டும். பிறரிடத்திலே அதை செயல்படுத்தாமல் இருக்க வேண்டும். எதை? துன்பங்களை. நீ துன்பம் என்று உணர்ந்தவைகளையெல்லாம் பிறரிடத்திலே செயல்படுத்தாமல் இருக்க வேண்டும், கொடுக்காமல் இருக்க வேண்டும். அவர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் இருக்க வேண்டும், அவர்களுக்கு துன்பம் செய்யாமல் இருக்க வேண்டும். இன்னா எனத்தான் உணர்ந்தவை துன்னாமை வேண்டும் பிறன்கட் செயல். பிறன்கட் பிறரிடத்திலே வேண்டும், துன்னாமை வேண்டும். அவர்களுக்கு துன்பத்தை கொடுக்காமல் இருக்க வேண்டும், துன்பத்தை செய்யாமல் இருக்க வேண்டும். செயல், செயல்னா செய்கிறது, செயல்பாடு. அந்த துன்பத்தை அவர்களுக்கு செய்கின்ற அந்த செயல்பாடு வேண்டான்றார். துன்னாமை வேண்டும், செய்யாமல் இருக்க வேண்டும். பிறருக்கு துன்பத்தை செய்யாமல் இருக்க வேண்டும்ன்றார் வள்ளுவர். இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா? இன்னா எனத்தான் உணர்ந்தவை துன்னாமை வேண்டும் பிறன்கட் செயல். அன்பான தேவதை தொலைக்காட்சியினர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.